गाइस वेलकम टू मेगा साय இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மூணு வகையான இட்லி பொடி தாங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோஸை நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 னு நான் அப்லோட் பண்றேன் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆந்திரா இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இது கூட கால் கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு 5 ட்ரை ரெட் chili ஒரு 7 பூண்டு பல்லு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கறி லீஃப் இப்போ நம்ம இது ஒரு வானல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க लो फ्लेम ले வச்சுக்கோங்க ட்ரை ரெட் chili ऐड பண்ணி நம்ம லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே பூண்டு போட்டுக்கோங்க ஆந்திரா இட்லி பொடிக்கு நம்ம ஆட் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம யூசுவலா தேங்காய் சட்னி அரைப்போம்ல அந்த இன்கிரிடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இதையே வறுத்து கூட நீங்க தேங்காய் சட்னி பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இந்த பொடியை வந்து ரொம்ப நாள் வெச்சிருக்க முடியாது ஒரு 1 வீக் தான் ஹை ஃப்ளேம் வெச்சீங்கனா தீஞ்சிரும் சோ லோ ஃப்ளேம் வெச்சிட்டு மெதுவா வறுத்து எடுங்க இப்ப வரமிளகாய் வறுபட்டுச்சு பூண்டு அணைக்கியாச்சு அரை கப் பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு நம்ம இது ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம் கலரா நீங்க பண்ணீங்க அப்படினா இட்லி பொடி கலரே மாறிரும் வறுபட்டா போதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கே 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கறி லீஃப்யும் போட்டு வறுத்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கால் கப் தேங்காய் துருவல் இதல ஆட் பண்ணி நம்ம வாங்கி எடுத்துக்கலாம் தேங்காய் கருகாம வறுத்து எடுத்துருங்க ஈரப்பதம் இல்லாம இருக்கணும் தேங்காய் இப்படி கொட்டணும் உதிரி உதிரியா பாருங்க ஈரப்பதம் எல்லாமே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம் எடுத்து வச்சிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸில போட்டு ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாம் ரொம்ப கொரகொரன்னு அரைக்கணும் மீடியமா நம்ம அரைச்சு எடுத்து வந்தறலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆந்திரா இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான்
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.